Dear children, today in the mathematics measurements, we are going to learn about standard units of weight measurements. During last session, we learned about non-standard measurement of weight using non-standard units like pebbles and stones. Pebbles and stones in which, eppadi nama weight measure pannalam appadina last class la paathom. But ella pebbles and ella stones ore weight la ore size la irukuma? இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டோன் வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு வெயிட் கிடைக்கும். ஸோ அது ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸோ வி நீட் சம் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட், ரைட்? அதுக்காக தான் வெயிங் ஸ்டோன்ஸ் வந்துச்சு. லுக் அட் தீஸ் பிக்சர்ஸ் சில்ட்ரன், தீஸ் ஆர் தி வெயிங் ஸ்டோன்ஸ் இன் கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ். வி மெஷர் தி வெயிட் ஆஃப் ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ் யூசிங் தி யூனிட் கிலோகிராம்ஸ். கிலோகிராம் கேன் பி ரிட்டன் ஆஸ் கேஜி. We measure the weight of lighter objects using grams. Grams can be written as G. நம்ம கடைக்கு போகும்போது vegetables இல்ல groceries, பருப்பு அரிசி எல்லாமே kilograms and gram கணக்கில் தான் வாங்குவோம், ரைட்? அரிசி நிறைய வாங்குவோம், ஏலக்காய் கம்மியாக வாங்குவோம், கரெக்டா? அதே மாதிரி பருப்பு நிறைய வாங்குவோம், மிளகு கம்மியாக வாங்குவோம். ஸோ அரிசி எல்லாம் அம்மா எந்த கணக்கில் வாங்குவாங்க? கிலோகிராம்ஸ். 5 kilo கொடுங்க, 10 kilo கொடுங்கன்னு வாங்குவோம். பெப்பர் அண்ட் ஏலக்காய் எப்படி வாங்குவோம்? 50 gram கொடுங்க, 10 gram கொடுங்கன்னு கம்மியாக வாங்குவோம். ஸோ 1 kilogram இஸ் ஈக்குவல் டு 1000 grams. ஸோ 1000 grams, அதாவது 1 kilogram எப்படிலாம் தனித்தனியாக பிரிக்கலான்னு பாருங்க. 5 200 grams சேர்த்தோம் அப்படின்னா 1 kg கிடைக்கும், 1000 grams. அதே மாதிரி 1000 grams பேக்கெட் ஆஃப் ரைஸ் சேர்த்தோம் அப்படின்னா 1 kg ஆஃப் ரைஸ் கிடைக்கும். Conversion of weight in grams and kilograms. We use standard units such as milligrams, grams and kilograms to measure weight. Heavier things are measured in kilograms, it can be shortly written as kg. Lighter things are measured in grams, it can be shortly written as gram, g. So 1 kilogram is equal to 1000 gram and 1 gram is equal to 1000 milligram. Look at this example, children. மணி கடைக்கு போய் 1 kilo ரைஸ் வாங்குறான். 1 kilogram என்ன வாங்குறான்? ரைஸ் வாங்குறான். அந்த ரைஸை அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 100 grams பேக்கெட் போட்டு தனித்தனியா பிரிக்க சொல்றாங்க. அப்படி பிரிக்கும் போது மணிக்கு எத்தனை பேக்கெட்ஸ் ஆஃப் 100 grams கிடைச்சதுன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மணி காட் 10 packets of 100 grams rice. அப்போ 1 kg ல எத்தனை 100 grams இருக்கு? 1000 grams இருக்கு. Similarly, look at this image. 2 kgs, அதாவது 2 1 kg of துவரம் பருப்பு, தூர் தால் இருக்கு. அதையும் அவங்க அம்மா 100 100 grams பேக்கெட்டாக பிரிக்க சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேக்கெட்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? Count, children. We get 20 packets of 100 grams தூர் தால். அப்போ 1 kg ல 1000 gram அப்படின்னா 2 kg ல 2000 gram, right? We weigh things in grams and kilograms. நம்ம பொருட்களை வந்து கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ்ல தான் மெஷர் பண்றோம். ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம அதை கிராம்ஸ்ல மெஷர் பண்ணணுமா இல்ல கிலோகிராம்ஸ்ல மெஷர் பண்ணலாமான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹெவியரா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கிலோகிராம்ல தான் மெஷர் பண்ணுவோம். Look at these examples. There is a feather which is of weight 1 gram. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற இறகு வந்து 1 gram தான் வெயிட் இருக்கு. சிமிலர்லி தி ஸ்பூன் இஸ் ஆஃப் வெயிட் 25 grams. லுக் அட் திஸ் மேன், ஹி லுக்ஸ் ஹெவி, ஆவரேஜா அவரோட வெயிட் 75 kilo இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நவ லுக் அட் திஸ் லேப்டாப். தி லேப்டாப் இஸ் ஆல்சோ ஹெவி பட் நாட் ஹெவியர் தேன் தி மேன். இது ஒரு 2.5 kgs இருக்கும், அதாவது 2 kilograms அண்ட் 500 grams தான் 2.5 kg. அண்ட் லுக் அட் திஸ் பால், திஸ் பால் வுட் பி அரவுண்ட் 0.5 kg, 500 grams தான் இருக்கும் இந்த பாலோட வெயிட். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆப்ஜெக்டை பார்த்த உடனே அதோட வெயிட்டை நம்ம கெஸ் பண்ண முடியும். நவ் லெட் அஸ் மெஷர் தி வெயிட் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சில்ட்ரன். On left hand side we have the piece packet. On right hand side we have the 1 kg stone. நடுவுல பாத்தீங்க அப்படின்னா லெவலா கரெக்டா இருக்கு பேலன்ஸ். ஸோ ரெண்டுமே ஈவனா இருக்கிறதுனால the weight of the piece packet is 1 kg. Look at this example.
இங்கே நடுவில் முள்ளை பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பொசிஷனில் கரெக்டாக இல்லை. ஸோ வெயிட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 kg, பட் லெஸர் தேன் 1 kg. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கேயும் சென்டர் முள் வந்து கரெக்டாக லெவலாக இல்லை. ஸோ த வெயிட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 kg, பட் த சுகர் பேக்கெட் இஸ் கிரேட்டர் தேன் 1 kg. 1 kg விட அதிகமாக வெயிட் இருக்குது சுகர். ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் த ரைஸ் பேக். த மெஷர்மெண்ட் இஸ் லெவல்ட் பர்ஃபெக்ட்லி அண்ட் தெர் ஆர் 3 1 kg ஸ்டோன்ஸ், விச் மீன்ஸ் த ரைஸ் பேக் வெய்ஸ் 3 kg. நவு லெட் இஸ் மெஷர் த வெயிட் ஆஃப் அ சாக் ஆஃப் பொட்டேட்டோஸ். நடுவில் முள்ளை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டராக லெவல்டாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் வி ஹாவ் 7 1 kg ஸ்டோன்ஸ். ஸோ த வெயிட் ஆஃப் த சாக் ஆஃப் பொட்டேட்டோஸ் இஸ் 7 kg, 7 kg. லெட் இஸ் ஃபைண்ட் த வெயிட் வெதர் இட் இஸ் இன் கிராம் ஆர் கிலோகிராம். இதில் லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸான ஃபெதர், பென் எல்லாமே கிராம்ஸில் இருக்கும். ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட்ஸான லாக், டாக், ஆப்பிள்ஸ், ஹென் எல்லாமே கிலோகிராம்ஸில் இருக்கும். காட் இட்? நவு லெட் அஸ் அப்சர்வ் த கிவன் பிக்சர் அண்ட் சர்க்கிள் தி கரெக்ட் வெயிட். இந்த இமேஜஸை பாருங்க, இதோட அப்ராக்சிமேட் வெயிட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேட் வந்து 5 கிராம் இருக்க முடியாது, கண்டிப்பாக 5 கிலோவாக தான் இருக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜோட வெயிட் வந்து 160 கிராமாக இருக்க முடியாது, 160 கிலோகிராமாக தான் இருக்க முடியும். சிமிலர்லி கம்ப்ளீட் தி அதர் திங்ஸ் ஆல்சோ. நவ் லெட் அஸ் சர்க்கிள் தி ஆட் ஒன் அவுட். கிராம், கிலோகிராம், மீட்டர். இதில் மீட்டர் வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, கிராம் அண்ட் கிலோகிராம் வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ சர்க்கிள் தி மீட்டர். 50 கிராம், 500 கிராம் அண்ட் 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் இஸ் டு மெஷர் லென்த், ஸோ சர்க்கிள் தி சென்டிமீட்டர். 1 மீட்டர், 2 கிலோகிராம், 5 கிலோகிராம். மீட்டர் இஸ் டு மெஷர் த லென்த், கிலோகிராம் இஸ் டு மெஷர் த வெயிட். ஸோ சர்க்கிள் 1 மீட்டர். நவ் லெட் அஸ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். 1000 கிராம்ஸ் இஸ் ஈக்வல் டு, we know that 1 kilogram is equal to 1000 grams, so 1 kilogram is the answer. 2 kilograms is equal to 1 kilogram 1000 grams அப்படினா 2 kilograms எவ்வளவு இருக்கும், 2 into 1000 which is equal to 2000 grams. g for gram, kg for kilogram. We have 1 kg of pepper powder. We are going to separate this 1 kg in 100 gram packets. அப்படி பிரிச்சோம் அப்படினா எத்தனை 100 gram packets கிடைக்கும்? 1 kg is equal to 1000 grams, right? 100 ஆ பிரிச்சோம்னா நம்ம 10 packets ஆ பிரிக்கலாம், right? 1000 grams and number of bags வந்து 10 bags. Coriander powder we have 2 kg, so 100 ஆ பிரிச்சோம் அப்படினா we can make 20 bags of 100 grams. And in total we'll have 2 kg is equal to 2000 grams. அதே மாதிரி coffee powder 5000 grams இருக்கும், 50 packets of 100 grams கிடைக்கும். தால் வந்து 10,000 grams இருக்கும், 100 packets of 100 grams கிடைக்கும். மஸ்டர்ட் கடுகு வந்து 2 kg இருக்கு, ஸோ 2000 grams 20 packets of 100 grams கிடைக்கும். கேஷ்யூ நட் 500 grams இருக்கு, we will get 5 packets of 100 grams. Now let us answer the following questions. Price of 100 gram of ice cream is 20 rupees. ரம்யா பாட் 1 kg ஆஃப் ஐஸ்கிரீம், அப்போ எவ்வளோ ஆகும் டோட்டலா அப்படின்னு கேட்குறாங்க. 100 கிராம் ஓட விலை 20 ரூபாய் அப்படின்னா 1 kg எத்தனை 100 கிராம்ஸ் இருக்கும், 1000 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 10 × 20 இஸ் ஈக்வல் டு 200 இஸ் தி ஆன்சர். ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் சுகர் இஸ் 50. ரஞ்சித் பாட் 2000 கிராம் ஆஃப் சுகர். ஃபைண்ட் த அமௌண்ட் ஷி ஹேஸ் டு பே டு த ஷாப் கீப்பர். ரஞ்சித் எவ்வளோ பே பண்ணணும் அந்த ஷாப்கீப்பருக்கு? 2000 கிராம் வாங்கியிருக்காராம். அப்போ 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 2000 கிராம்னா 2 kg வாங்கியிருக்காரு. 1 kg விலை 50 ரூபாய், அப்போ 2 kg விலை 2 × 50 விச் இஸ் ஈக்குவல் டு 100 rupees. சரண்யா ஹேட் 3 kg ஆஃப் ஃப்ளோர் டு பி பேக்ட் இன் டு பேக்கெட்ஸ் ஆஃப் 500 கிராம் ஈச். இன் ஹவு மெனி பேக்கெட்ஸ் கேன் ஷி பேக் த ஃப்ளோர்? 1 kg நம்ம கிட்ட எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு? 1000 கிராம்ஸ் இருக்கு. அப்போ 500 கிராம் பேக்கெட்ஸாக போடணும்னா 1 kg 2 packets தான் போட முடியும். இப்போ 3 kg எத்தனை பேக்கெட்ஸ் போடலாம்? 3 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6 packets ஆஃப் 500 கிராம் ஈச்.
1 kilogram is equal to 1000 gram. அப்போ 2 kilogram எவ்வளோ? 2000 gram. 3 kilogram is equal to 3000 gram. Okay. 15 kilogram is equal to 15,000 grams. 23 kilogram is equal to 23,000 grams. So, in short, kilogram gram convert பண்ணணும் அப்படினா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கிராம கிலோகிராம கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 ஆல டிவைட் பண்ணணும். சால்வ் ஈச் அண்ட் எவ்ரி க்வெஸ்சன் இன் யுவர் மேக்ஸ் நோட்புக் சில்ட்ரன். தேங்க் யூ.